ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த கிளாஸஸோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டாபிக் வந்து ரொம்பவே கஷ்டமான டாபிக். என்னடா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமான டாப்பிக்காக இருந்துச்சு. நாலு ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். கண்டிப்பாக நமக்கு வந்து என்னதுன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வந்து ரொம்பவே எளிமையான விஷயம், நம்மளால் போட முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும். கரெக்டாக நாம் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷனோட உள்ளே போகலாம். இந்த மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பெறுவதில் கவனமாக இருங்கள், இல்லையெனில் எதை பெறுகிறீர்களோ அதை விரும்புவதற்கு தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி பெர்னாட்ஷா சொல்லியிருக்கிறாரு. நமக்கு என்ன வேணுமோ அதை அடைகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருப்போம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, இதுக்கு வந்து மொத்தமே என்ன விஷயம்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்பை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். வெர்பை ஐடென்டிஃபை பண்ணி இது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, பாஸ்ட் கண்டினியூஸா, அப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ரைட்டா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூவர் வந்திருக்கும். பாருங்கள், டூவர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவர் அப்படிங்கிறது இருக்கும். இது அப்படி மாற்றி வரும். சரியா? அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்கே ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்கோ அது அங்கே கடைசி வரும், அங்கே என்ன இருக்கோ அது இங்கே ஃபஸ்ட்டு வரும். இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? என்ன டென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி டூவர் ரிசீவரை மாற்றி போட்டிங்கன்னா ஆப்ஷன் எலிமினேட்டில் பண்ணிடலாம். ரைட், பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிட் எவ்ரிபடி மிஸ் த ஃபஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிட்டுங்கிற வார்த்தை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸ். சரியா? டிட்டு அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, பாஸ்ட் டென்ஸுக்கு எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மட்டும் வரணுங்க, வாஸு அல்லனா வேர் அப்படின்னு வரும். சரியா? நல்லா கேட்டுங்க. டிட்டுங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ் தான். அது போக என்னென்னா, வெர்பு கூட வந்து ஒரு ஈடி சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் பாஸ்ட் டென்ஸாக இருக்கும். அதே மாதிரி வெர்பு த்ரீலையும் பார்த்தீங்கன்னா ஈடி தான் வரும். அதை போட்டு குழப்பிக்காதீங்க. ரைட்டா? நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் பாருங்கள். இது சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. டிட்டை வச்சு ஆரம்பிச்சிருக்கு, பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸு இல்லைன்னா வேர் அப்படிங்கிறத கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். ரைட்டா? பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ். அது கூட என்னென்னா, வெர்பு த்ரீ ஃபார்ம். இந்த டென்ஸுக்கு மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான் வெறுப்பு தெரியான்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துலேயும் பேசிவ் வாய்ஸில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வெறுப்பு த்ரீ தான் வரும். வெறுப்பு கூட ஈடி சேர்ந்து தான் இருக்கும். சரியா? இப்போ எலிமினேட் பண்ண முடிஞ்சால் போதும். சரியா? பாஸ்ட் டென்ஸில் ஹேடு வருமானு கேட்டிங்கன்னா, ஹேடுங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேடுங், சாரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரியா? அப்போ இது கிடையாது, இது முடிஞ்சு போச்சு. ரைட், ஹேடு, ஹேஸு, ஹேவ். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம வந்துருச்சுனாலே பார்த்தாலே எலிமினேட் பண்ணிடுங்க. ஏன்னா கேள்வியில் வந்து நம்ம ஹேடு, ஹேவ், ஹேஸ்லாம் இல்லவே இல்லை. ஸோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மூணுமே பாருங்கள், மூணுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் தான். சரியா? ஆனால் இப்போ எலிமினேட் பண்ணலாம். வாங்க, இங்கே நான் சொன்னோம்ல, இங்கே எவ்ரிபடி அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பஸ் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இது கிடையாது அப்படிங்கிறத எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் தான் எது அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியோடு முடிஞ்சிருக்கா? ஒரு வெர்பை வச்சே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு கேள்வி வாய்க்கம் தான். சரியா? ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வெர்பை வச்சே ஆரம்பிக்கலை. ரைட்டா? அதோட என்னென்னா கடைசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாஃப் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவும் வந்து என்னென்னா எனக்கு கிடையாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வெர்பை வச்சு ஆரம்பிச்சுன்னா இங்கேயும் வெர்பை வச்சு தான் மாறணும், ஸ்ட்ரக்சர் மாறாது. அப்போ என்னென்னா வாசா வேறா அப்படிங்கிறது தான் வரும். இங்கே வாஸ் மட்டும்தான் இருக்குது. சார், நான் வாசா வேறாங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இந்த இருக்குல்ல இந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸுங்கிறதான் நீங்கள் முதல்ல மாற்றி எழுத போகிறீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பஸ் எழுதுங்க. இது பண்மையில் இருந்துச்சுன்னா வேற எடுங்க, ஒருமையில் இருந்துச்சுன்னா வாஸ் எடுங்க. பஸ்ஸுங்கிறது என்னது? ஒரே ஒரு பேருந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது முதல் பேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேருந்து பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லலை, அப்படின்னா வாஸ் தான் வரும். சரியா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியான விஷயம். இதே பஸ்ஸஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வேர் போட்டுக்கலாம். ரைட், அடுத்து என்னென்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி தான் ரொம்பவே எளிமையான விஷயம், உங்கள் எல்லாராலையும் முடியும். சரி, ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்ட்ரெஸ்ட் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன டென்ஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்பு வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட். அது கூட எஸ் சேர்ந்துருந்துச்சுனாலே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்னெல்லாம் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி தான். சரியா? இஸ், ஆம்,
அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர், இது கூட வெர்பு த்ரீ வரணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்போ இஸ்ஸு ஆம் ஆர் இல்லாத ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாமா? இது பாருங்கள், ஹாவ் வருது, இது ஹாவ் பீன் வருது, எலிமினேட். வில்லு வருது, இது ஃபியூச்சர் டென்ஸ். வாஸ் வருது, இதுக்கு இதுவும் அதில் இல்லை. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது? ஆம், அதுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆம் வெர்பு த்ரீ அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு, ரைட்டா? அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இதை கொடுத்துட்டு இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும், வெர்பு கூட எஸ் சேர்த்து எழுதணும். அதை கொடுத்துட்டு இப்படி கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும். பட் இப்படி தான் எல்லாத்துலேயுமே மாற்றி மாற்றி எழுத வேண்டியது இருக்கும். ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ், இல்லைனா பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ், சரியா? இப்போ என்னென்னு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹேட் பீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாசிக்க கூட அவசியம் இல்லை, வெர்பை மட்டும் பாருங்கள். ஹேட் பீன் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. ஹேட் பீன் பார்த்தோன்னே என்னென்னா, நல்லா கேட்டுங்க, ஹேட் வந்தால் ஹேட் பீன் ஹேட் பீன் வந்தால் ஹேடு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மாற்றி எழுத போகிறீங்க. அப்போ இங்கே ஹேட் பீன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஹேடு வரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும். ஹேடு வந்தால் ஹேட் பீன், ஹேட் பீன் வந்தால் ஹேடு, அவ்வளோதான். அப்போ வாங்க, ஹேடு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னெல்லாம்னு பார்க்கலாம். இதில் ஹேடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இதில் ஹேடே இல்லை, இஸ்ஸு தான் இருக்குது பாருங்கள். அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் நாலாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன, வில்லு தான் இருக்குது பாருங்கள், இதுவும் இல்லை. அப்போ இதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எனக்கு என்னதுன்னா சரியான ஆன்சர். ஆப்ஷன் பியில் ஹேட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹேட் இருக்குது, அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. மொத்தமே ஒரு 12 விஷயம்தான் இருக்கும். அந்த 12 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சரியா? அதே மாதிரி சொன்னியிருந்தேன் பாருங்கள், மை மதர் பேக்ஸ் கேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்னா வெர்பு என்னென்னா பேக் பேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்பு கூட எஸ்ஸு இஎஸ் சேர்ந்துருக்கு, சரியா? அதாவது எஸ்ஸு இல்லைனா இஎஸ் சேர்ந்துருக்கும். அதை வச்சு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் இதிலலாம் வரும்னு சொல்லியிருக்கேன், இஸ்ஸு ஆம் ஆர் இந்த மூணு விஷயத்தை கொண்டு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டூவர் ரிசீவர் மாற்றி வரும்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ஸு ஆம் ஆர் இல்லாததெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாமா? இதில் இஸ் ஆம் ஆர் இல்லை. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மை மதர் இஸ் பேக்கிங் ஏ கேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இதில் இஸ் இருக்குது, இது அப்படியே வச்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இருக்குது, ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சரியா? சிம்பிள் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு தான் ஐஎன்ஜி ஃபார்ம்லாம் வரும், சரியா? அப்போ என்னென்னா இங்கே இஸ்ஸு ஆம் ஆர் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே பீயிங் அப்படிங்கிற ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வருது, ஸோ இதுவும் கிடையாது, சரியா? அங்கே வெர்பிளையும் ஐஎன்ஜி வந்துருந்துச்சுன்னா இங்கே பீயிங் பயன்படுத்தலாம், ரைட்டா? அது அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவா இதுவான்னு பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே எது ஃபஸ்ட்டு வருதோ அது கடைசி வரும், கடைசி எது வருதோ அது ஃபஸ்ட்டு வரும். அப்போ இங்கே மை மதர் அப்படிங்கிறத சொல்லுதாங்க. அது போக இதில் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் பயன்படுத்தியிருக்காங்க, இதுவும் கிடையாது, சரியா? அப்போ எனக்கு என்னென்னா ஆப்ஷன் டி தான் எனக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஆப்ளிகூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னா பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னா என்ன சொல்லிட்டோம், வாசு இல்லைனா வேர் வச்சு வரணும்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே வாஸ் வேர் இருக்கா? இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாரி, இங்கே வாசு இல்லைனா வேர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கேட்டுங்க, வெர்பு கூட இடி மட்டும் சேர்ந்துருந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அப்போ பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ் வேர் வரணும்னு சொல்லியிருந்தோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே வாஸ் வேர் வந்துருச்சு. அப்போ என்னென்னா வெர்பு மாற்றி வருது, புரியுதுங்களா? இப்போ என்னென்னா இது பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்ற சொல்லிதாங்க, அதுதான். இங்கே வாஸ் வேர் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம வெர்பு கூட இடி இருக்கும்போது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்வேர் போடுவோம். இங்கே வாஸ்வேர்லேருந்து இப்போ மறுபடியும் அந்த சைடு போக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இதை அப்போ வெர்பு இது எந்த வாஸ்வேருலாம் எதுவுமே வரக்கூடாது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்பு கூட இடி சேர்ந்த மட்டும் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில் இருக்குது, இதுவும் கிடையாது. பாஸ்ட் டென்ஸும் தெரிஞ்சு போச்சு, இந்த ரெண்டு ஆப்ஷன் எழுதியாச்சு. இப்போ எனக்கு இதுவா இதுவான்னு சொல்லியாச்சு. இங்கே வாஸ் வந்தால் இங்கே ஆப்ஷனில் வாஸ் வரக்கூடாது, இங்கே வேறு வந்திருந்தாலும் வேறு வரக்கூடாது. இங்கே அப்போ என்னென்னா வெறுப்பு கூட ஈடி சேர்ந்த ஆப்ஷன் மட்டும் இது மட்டும்தான் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது, சரியா? அப்போ என்னென்னா வாஸ் வந்திருக்கிறதுனால இங்கே வாஸ் எடுக்கலை, சரியா? அப்போ இதுவும் அடிச்சு போச்சு. அதுக்கடுத்து என்னென்னு பார்க்கலாமா? அப்படி சிக்ஸ் ஆக் தாங்க, வாஸ் வெறுப்பு கூட ஈடி வந்துச்சா வாஸ்வேர், வாஸ்வேர் வந்துச்சுன்னா வெறுப்பு கூட ஈடி சேர்க்கணும், அவ்வளோதான், வேற இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. ஹேஸ் கொண்டு ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா ஹேஸ் பீன் அப்படிங்கிறத நல்லாங்க வச்சுங்க. எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான், சரியா? அங்கே சொன்ன மாதிரி தான் ஹேஸ் வந்து ஹேடுன்னு சொல்லும் போது ஹேட் பீன் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஹேஸ் வந்தால் ஹேஸ் பீன் தானே வரணும். அப்போ ஹேஸ் வந்தால் ஹேஸ் பீன், சரிங்களா? ஹேஸோ இல்லைன்னா ஹேவோ, ஹேஸு இல்லைன்னா ஹாவ் பீன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கணும், சரியா? ஹேஸ் வந்தால் ஹேஸ் இல்லைன்னா ஹாவ் பீன் அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம்,
எல்லாமே ஹேஸ் ஹேவை வச்சு தான் ஆரம்பிக்குது. அப்போ நான் கஸ்டமர் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கேன், என்னது பீன் அப்படிங்கிற வார்த்தையை. அப்போ பீன் இல்லாத வார்த்தையெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னங்கன்னா பீயிங் அப்படின்னு இருக்குது, அப்போ அது கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியை பாருங்கள், பீங்கிற வார்த்தையே இல்லை, இதுவும் எடுத்தாச்சு. அப்போ எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் பி இல்லைன்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. நல்லா கேட்டுங்க. இப்போ இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட்டுங்கிற வார்த்தை தான் மொதல் வரப்போகுது, சரியா? அப்போ இந்த வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீங்கிறது வந்து இங்கே ஹிம்மா ஆயிருச்சு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த கடைசி உள்ளது இங்கே வந்துருச்சு, ரிசீவர் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அது வந்து ஒருமையில் இருந்துச்சுன்னா ஹேஸ் போடுங்க, பண்மையில் இருந்துச்சுன்னா ஹாவ் போடுங்க, சரியா? ஒருமையாக பண்மையாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அசைன்மெண்ட், அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அசைன்மெண்ட்னா ஒன்று, அசைன்மெண்ட்ஸ்னால் நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறையங்கும் போது ஹாவ் தான் பயன்படுத்தணும், சரியா? பண்மையில் இருந்துச்சுன்னா ஹாவு, ஒருமையில் இருந்தால் ஹேஸ். அப்போ என்னென்னா இப்போ இது பண்மையில் தான் இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்மையில் இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் தான் பயன்படுத்தணும், அப்போ ஹாவ் தான் கரெக்டாக இருக்கும், சரியா? இந்த மாதிரி எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து ஏழாவது ஒன்று பார்க்கலாமா? வாங்க, ஏழாவது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான விஷயம் பாருங்கள். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் வந்திருக்கு. இஸ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து சொல்லியாச்சு, இஸ் எம் ஆர் அப்படிங்கிறது வரும், சரியா? ரைட்டாக அடுத்து என்னென்னா புட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு, சரியா? நல்லா கேட்டுங்க. வெறுப்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம், எங்கே எந்த டென்ஷனாலும் ஆகட்டும், வெறுப்பு கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்துட்டிங்கன்னா பீயிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்போ பீயிங் இல்லாத வார்த்தையெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் ஒன்ல இல்லைனா எனக்கு பீயிங் இல்லை, பீயிங் இங்கே வெறுப்பு கூட ஐஎன்ஜி வந்திருக்கிறதுனால பீயிங் வரும், சரியா? வெறுப்பு கூட ஐஎன்ஜி இருந்தால் அந்த பி கூட ஐஎன்ஜி சேர்ந்து பீயிங் அப்படிங்கிற வார்த்தை வரணும். அப்போ ரெண்டுலேயும் மூணுலேயும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலில் இல்லை, அப்போ இதையும் அடிச்சிடலாம், ரைட்? அப்போ என்னதுன்னா இந்த ரெண்டுத்தில் தான் எனக்கு எது அப்படிங்கிறது தெரியணும், சரியா? அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வரும், சரியா? ரிசீவர் ஃபஸ்ட்டு வரும், டூவர் லாஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ மெனி ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் அது ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கு. இப்போ இஸ்ஸா ஆரா, இஸ் ஆம் ஆர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ இஸ்ஸா ஆரான்னு மட்டும் தான் பயன்படுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவர்ஸ்னால் என்னது? பண்மை. ஒருமையாக இருந்தால் இஸ்ஸு, பண்மையாக இருந்தால் ஆறு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி வந்து எனக்கு தப்பு, சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து எயித்து ஒன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு என்னென்னா இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. டுக்கு அப்படின்னு வந்திருக்கு, சரியா? டேக்கு, டுக்கு, டேக்கன், சரியா? வெர்ப் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்கு, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டுக்கு, பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? வாசு இல்லைன்னா வேர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? அப்போ வாங்க பார்த்துடலாம். அப்போ பார்க்கும்போது வாஸ் வேர் இல்லாத ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். இதில் வாஸும் இல்லை, வேரும் இல்லை, இதில் இருக்குது. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் இல்லைன்னா வாஸ் வேர் இல்லை, அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ என்னென்னா இந்த ரெண்டுத்தில் தான் வாஸ் இருக்குது, சரி? ஓகே, இந்த ரெண்டில் எது சார் அப்படின்னு பார்க்கும்போது வெர்ப் த்ரீ சொல்லியிருந்தோம்னா என்ன சொல்லியிருந்தேன்? டேக்கு, டுக்கு, டேக்கன் அப்படின்னு தான் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் டுக்குன்னு தான் இருக்குது, அப்போ இது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதுவும் கிடையாது, இதுதான் கிடையாது எனக்கு சரியான ஆன்சர், ரைட்டா? அடுத்து நைன்த் ஒன் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. கிராண்ட் ஃபாதர் வாஸ் டிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ந்து வருது. அப்போ ஐஎன்ஜி வந்துருச்சுனாலே என்ன 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 வரும்னு சொல்லியிருக்கேன்? பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ பீயிங் இல்லாத வார்த்தையெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இதில் பீயிங் இல்லை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனில் எனக்கு பீயிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பீயிங் இல்லை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் அதில் வந்து பீயிங் இருக்குது. ஃபோர்த் ஒன்லேயும் எனக்கு பீயிங் இருக்குது, சரி? இப்போ என்ன ஆச்சுன்னா எது ஃபஸ்ட்டு வரும், சியா டியா அப்படின்னு பார்க்கும்போது இது இங்கே என்ன ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கடைசி இருக்கோ அதை கொண்டு தான் தொடங்கும்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? அதுதான் முதல்லே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து த ஃப்ளவர்ஸ் பெட்ஸ் அப்படிங்கிறது தான் தொடங்கும், இது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, சரியா? ரிசீவர் தான் ஃபஸ்ட்டு வரும் பேசிவ் வாய்ஸில். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு, சரியா? இந்த ஃப்ளவர் பெட்ஸு, பெட்ஸுங்கும் போது அது பண்மையில் இருக்கிறதுனால வேறு யூஸ் பண்ணியிருக்கோம், அதை புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? அடுத்து லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து, ரொம்பவே எளிமையான விஷயம். சீதா லேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேர்ன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சிம்பிள் ப்ரெசன்ட் எனக்கு இஎம்ஆர் அப்படின்னு தான் வரும். அது இல்லாததெல்லாம் மிச்சத்தெல்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது, ஏன்னா ரெண்டுத்துலேயுமே இஸ் ஆம் ஆர் எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ஸும் இருக்குது, ஆறும் இருக்குது. இந்த ரெண்டில் எது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? லெசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்மை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பண்மைக்கு என்ன பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தானே பயன்படுத்தணும், இஸ் பயன்படுத்தக்கூடாதால் இசையை ஒருமைக்கு தான் பயன்படுத்தும். ஸோ ஆப்ஷன் ஏவும் எனக்கு என்னது எலிமினேட். அப்போ எனக்குனா ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் பி தான் எனக்கு சரியான ஆன்சர். இவ்வளோதாங்க இந்த இதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வேண்டியது.
இஸ் ஆம் ஆர் சரியா, வெர்ப் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னா பேசிவ் வாய்ஸில் இஸ் எம் ஆர் வரும், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சுன்னா பீயிங் வரும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் என்ன பாஸ்ட்னா வாஸ் வேர்ப் வரும். இது வந்து இங்கேருந்து இங்கே கேட்டாங்கன்னா அப்படி, அப்படி அங்கேருந்து இங்கே கேட்டாங்கன்னா இப்படி, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் ரொம்பவே. ஹேஸ் வந்தால் ஹேஸ் பீன், ஹேடு வந்தால் ஹேடு பீன், அதை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா ஹேடு பீன் வந்தால் ஹேடு, ஹேஸ் பீன் வந்தால் ஹேஸ், அவ்வளோதான். ஹேஸாக ஹேவாங்கிறது வந்து ஒருமை பன்மை, இவ்வளோதாங்க. இந்த மூணு விஷயம் வச்சு ஃபஸ்ட்டு டென்த் என்ன வெர்புங்கிறத வச்சு ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக நான் இது பண்ணிடணும், அதுக்கு என்ன ஃபார்மேட் வரும் இஸ் அம்மாரா வாஸ் வேறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீயிங் அந்த இதெல்லாம் சேர்ந்து வருமானு பார்க்கணும், ஒருமையாக பன்மையா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இதில் ஒரு 50 ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸும் எளிமையாக சால்வேட் பண்ண முடிஞ்சிடும். ஜஸ்ட் எலிமினேஷன் ஆப்ஷன் தான். ஓகே ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டேப் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.